வெல்கம் டு செல்வஸ்ரீ விலாக். சித்த மருத்துவத்தில் பல்லாயிரக்கணக்கான மூலிகைகளை பற்றிய குறிப்புகள் இருக்குது. இவற்றில் பெரும்பாலானவை மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிகளில் வளரும் மூலிகையாகவே இருக்குது. ஆனால் மனிதர்கள் வாழும் பகுதிகளிலேயே அவர்களுக்கு அருகாமையிலேயே பல அற்புத மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகைகளும் இருக்குது. அப்படி ஒரு மூலிகையான குப்பைமேனி செடியை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்கம் குறையும். எதிர்பாராத விதமாக உடலில் நமக்கு எங்கேயாச்சும் அடிபடுறப்போ அப்பகுதியில் சில சமயம் அளவுக்கு அதிகமாக வீக்கம் ஏற்படுது. அப்படியான சமயங்களில் குப்பைமேனி செடிகளோட இலைகளை பறித்து நல்லா அரைச்சி வீக்கம் ஏற்பட்ட இடத்துல பத்து போடுறதுனால வீக்கம் மற்றும் கடுமையான வலி போன்றவை குறையும். வயிற்றுக்கிருமிகள் நீங்கும். குடலில் குடற்புழு அப்படிங்கிற தீங்கு ஏற்படுத்தும் உயிரிகள் சில வகை உணவுகள் மூலமாக நமது உடலுக்குள்ளே நுழைந்து குடல்களில் தங்கிவிடுது. இந்த குடற்புழு பிரச்சனை பெரியவங்களை விட குழந்தைகளையே அதிகமாக பாதிக்குது. குப்பைமேனி இலைச்சாரை தினமும் ரெண்டு வேளை குழந்தைகளுக்கு கொடுத்து வர்றதுனால குடற்புழு பிரச்சனை நீங்கும். மேலும் குப்பைமேனி இலைகள் உடலுக்கு நன்மை தரக்கூடிய காரத்தன்மை மற்றும் இரசாயனத்தன்மை கொண்ட இயற்கை வேதிப்பொருட்கள் நிறைஞ்சதாக இருக்குது. குப்பைமேனி இலைகளோட சாரை சொறி, சிரங்கு, படை, தோல் அரிப்பு போன்ற தோல் சார்ந்த பாதிப்புகளில் தடவி வர்றதுனால அதில் இருக்கிற நுண்கிருமிகள் அழிஞ்சு தோலில் தொற்றுக்கிருமிகளால் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்குது. நகரங்களை விட கிராமங்களிலேயே இயற்கை வளம் மற்றும் மரம் செடி கொடிகள் அதிகமாக இருக்கிறதுனால பாம்புகளும் அங்கே அதிகமாகவே இருக்குது. விஷப்பாம்புகள் பல வகை இருந்தாலும் கண்ணாடி விரியன் பாம்பின் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இப்பாம்பினால் கடிப்பட்டவங்களுக்கு குப்பைமேனி இலைகளை நல்லா நீரில் கொதிக்க வச்சு கொடுக்கறதுனால விஷம் உடலில் வேகமாக பரவுறதை தடுத்து நிறுத்துது. புண் குணமாகும். கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச மருந்துகளை புண்களுக்கு தடவறதுக்கு பதிலாக குப்பைமேனி இலைகளை நல்லா அரைச்சி புண்களின் மீது பத்து போடுறதுனால நீண்ட நாட்களாக ஆறாத புண்களும் சீக்கிரமாகவே ஆறும் மற்றும் தழும்புகள் ஏற்படுவதையும் குறைக்கும். செரிமானம் சீராகும். இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் அப்படிங்கிற குடற்புண், செரிமானமின்மை, வயிற்றில் ஜீரண அமிலங்களோட சமச்சீரற்ற நிலை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படிப்பட்டவங்க குப்பைமேனி இலைகள் சிலவற்றை பச்சையாக சாப்பிட்றதுனாலையோ அல்லது குப்பைமேனி இலை சாரை குடித்து வர்றதுனாலையோ இந்த பிரச்சனைகள் குணமாகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் சில சமயங்களில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் தங்களுக்கு விருப்பமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு வர்றதுனால இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து உடலை பாதிக்குது. குப்பைமேனி இலைச்சாரை ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை குடிக்கிறது இரத்தத்தில் அதிகரிச்சிருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குப்பைமேனி இலைகள் பலவிதமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. இந்த இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு அவங்களோட உடலில் இயற்கையாகவே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்குது. தொற்று நோய்கள் சுலபமாக உடலை பாதிக்காமல் பாதுகாக்குது. தேவையற்ற முடி வளராமல் தடுக்கும். பெண்கள் சிலருக்கு உடலில் ஹார்மோன் சுரப்பில் ஏற்படும் பிரச்சனைகளால் முகத்தில் தேவையற்ற இடங்களில் முடிகள் வளருது. குப்பைமேனி இலைகளை மஞ்சத்தூள் மற்றும் கோரைக்கிழங்கு பொடியோடு சேர்த்து முகத்தில் அப்ளை பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறதுனால தேவையற்ற முடிகள் முளைப்பது தடுக்கப்படுது. மேலும் மலேரியா அப்படிங்கிறது கொசுக்களால் பரவக்கூடிய ஒரு நோய். சரியான சிகிச்சை மேற்கொள்ளாவிடின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் மலேரியா. இந்த நோய்க்கான ஆங்கில வழி மருந்தை சாப்பிட்றப்பயே குப்பைமேனி இலைகள் மற்றும் அதன் சாரை குடிக்கிறதுனால மலேரியா நோய் கூடிய விரைவில் குணமாகும். குப்பைமேனி இலைகள் மூலமாக நமது உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.